ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிட்டில் கிராக்கர்ஸ். நம்ம சேனலில் இப்போ நிறைய வ்ளாக்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. அதுலேருந்து இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு குக்கிங் வீடியோ தான். ஆனால் அந்த குக்கிங் வீடியோவில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி என்ன சமையல் வீடியோலாம் நிறைய சேனலில் உள்ள வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி என்ன சமையல் சுனிதா சிஸ்டர் வந்து ஒரு 50 ருபீஸ்க்கு பேச்சுலர் குக்கிங் மாதிரி ஒன்று வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதே குக்கிங்கை நான் இங்கே வந்து குவைத்தில் பாசிபிளா அப்படின்னு ட்ரை பண்ண போகிறேன். அவங்க வந்து சென்னையில் 50 ருபீஸ்க்கு ஒரு நார்மல் மீல்ஸ் அல்லது அந்த 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 மாதிரி குக்கிங் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இங்கே ட்ரை பண்ண போகிறோம். இங்கேயும் அங்கேயும் ரேட் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தான். அதான் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது நம்ம இந்த வீடியோவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது இந்தியன் ருபீஸ்க்கு 50 ருபீஸ். இங்கே வந்து காக்கேடி, குவார்ட்டர் கேடி. கண்டிப்பாக இந்த குவார்ட்டர் கேடியில் வருங்கிறது என்னால் நம்பவே முடியல. ஏன்னா நான் இங்கே ஒரு 2.5 இயர்ஸாக இருக்கிறேன். அதனால் எனக்கு இங்கே உள்ள ரேட்ஸ்லாம் நல்லாவே தெரியும். கண்டிப்பாக குவார்ட்டர் கேடி வந்து இதுதான் கரெக்டாக நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு 50, கொஞ்சம் 50 விட அதிகம்தான். இதை 50 ரூபாவை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். 50 ரூபாயில் கண்டிப்பாக வராது. நம்ம அதுக்குள்ள அடுத்த ரேட் இது 100 ரூபா. இந்த 100 ரூபாயில் வருதா, 50-100, இந்த ரெண்டில் எந்த ரூபாயில் நமக்கு வருது அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம அதே ரெசிபி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு இங்கேயும் அங்கேயும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அவங்க முட்டை சாதமும் வெண்டைக்காய் வறுவலும் பண்ணியிருப்பாங்க. நம்மளும் முட்டை சாதமும் வெண்டைக்காய் வறுவலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைக்கு கிளம்பியாச்சு. நல்லா குளிர் ஸ்டார்ட் ஆகிட்டு அதான் இந்த பில்டப்பில் போகிறோம். உங்களுக்கு குட்டி குழந்தைகள் இருந்தாங்கன்னா இந்த குல்லா, மங்கி குல்லாவே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஸ்வெட்டரோட சேர்ந்து குல்லா வரும், அது அந்தளவுக்கு ரொம்ப ஹெவியாக இல்லை. இது தான் நல்லா காதில் தான் நமக்கு காற்று போகக்கூடாது. அதனால் உங்களுக்கும் குட்டிஸ் இருந்தாங்கன்னா இந்த குல்லா இது தான் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. நம்ம இப்படி மேலே வச்சு எடுக்கிறது கூட காது வந்து சில நேரம் ரொம்ப கவர் ஆக மாட்டேக்கி. இது நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. இது போட்டு பழகினீங்கன்னா அவங்க பழகிடுவாங்க. நம்ம வந்து அரிசி, தக்காளி, வெங்காயம், முட்டை, தயிர் இது அப்புறம் வெண்டைக்காய் இதெல்லாம் நம்ம வாங்குறதுக்கு இப்போ கடைக்கு போகிறோம். வாங்க போகலாம். பாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். லிஃப்ட்லேருந்து இறங்கினதும் கீழேயே கடை இருக்குது. பில்டிங்க்கு கீழேயே கடை. ரொம்ப பக்கத்தில் இருக்க ஒரு வெஜிடபிள் ஷாப் இது, டெய்லி ஃப்ரெஷ். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. திரும்ப நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. கடையில் வந்து கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுனால என்னால் கடையில் வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் வர்ற வீடியோவில் கடையிலையும் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம திங்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. நமக்கு 350 ஃபில்ஸ் ஆயிருக்கு. நான் சொன்னேன்ல காக்கேரியில் கண்டிப்பாக ஆகாதுன்ட்டு. ஸோ இப்போ எல்லாம் ஒன்று எவ்வளோ ரேட்டுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே நமக்கு தேவை வந்து இந்த முட்டை சாதத்துக்கு 3 எக்கு போதும். பட் 3 எக்குன்னு கிடைக்க மாட்டேங்கு. ஒரு பிக் எக் ட்ரே கிடைக்கும். 30 எக்குக்குள்ளே அந்த எக் ட்ரே கிடைக்குது. இல்லைன்னா இந்த மாதிரி 6 எக்கு தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு தயிர் டப்பா, இது 100 ஃபில்ஸ், இது 200 ஃபில்ஸ். இதுலேயே 300 ஃபில்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் வெஜிடபிள்லாம் நான் தேவையான அளவு 2 தக்காளி தான் எடுத்திருந்தேன். தக்காளி இது வந்து 50 ஃபில்ஸ். ஆனியனும் அப்படி தான், கொஞ்சம் ஆனியன் போட்டால் நல்லாயிருக்கும்னு ஆனியன் எடுத்திருந்தேன். ஆனியன் வந்து 70 ஃபில்ஸ் தான். நமக்கு வெண்டைக்காய் தான் கொஞ்சம் விலை அதிகம். இதுவே பொட்டேட்டோ வாங்கியிருந்தால் இன்னும் கொஞ்சம், பொட்டேட்டோ ஒரு 2 பொட்டேட்டோ வாங்கியிருந்தால் இன்னும் கம்மியாக முடிஞ்சிருக்கும். இது வந்து 120. அரிசி நமக்கு கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சுனிதா சிஸ்டர் வந்து அவங்களுக்கு தேவையான 1 கப் அரிசி அழகாக போய் கடையில் போய் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் நமக்கு அப்படி எந்த பாசிபிலிட்டியும் இல்லை. 1 கிலோ அரிசி 1/2 கிலோ மினிமம், 1 கிலோவில் ஸ்டார்ட் ஆகுது. 1/2 கிலோ கூட கிடையாது. 5 கிலோ, 10 கிலோ, 25 கிலோ அப்படி பெருசாக பல்காக தான் இருக்குது. லூஸில் வந்து நமக்கு அரிசி வந்து கிடைக்க மாட்டேங்குது. லூஸில் அரிசியே இல்லை. 1 கிலோ பேக்கெட் தான் ஸ்டார்டிங் ரேட்டு. அதனால் நம்மளால் அரிசி இங்கே வாங்க முடியல. அதே மாதிரி அந்த வீடியோவில் அவங்க வந்து காய்கறி வாங்கிட்டு ஃப்ரீயாக வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியும் நமக்கு இங்கே வாங்க முடிய மாட்டேங்குது. அரிசி, கொத்தமல்லி, கருவேப்பிலை அப்புறம் மசாலா பொருள் அதெல்லாம் நான் தான் போட போகிறேன். மற்றபடி நமக்கு 350 ஃபில்ஸ் ஆயிருக்கு. 1/2 கேடியை விட கொஞ்சம் கம்மி தான், 100 ரூபாய் விட கம்மி.
ஒரு 75 ரூபாயில் நம்ம இது பண்ணிடலாம். அரிசிக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு 25 ரூபாய் வரும். ஒரு 1/4 கிலோ அரிசினா ஒரு 25 ரூபாய் வந்ததுனாலும் 100 ரூபாய் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக டபுள் த ரேட் ஆகும். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ லன்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்ஸ்பயர்டு பை சுனிதா அக்காவோட 50 ருபீஸ் சேலஞ்சோட ரெசிபீஸ் ரெசிபீஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கியாச்சு. இப்போ அந்த ஐட்டம்ஸும் சமைக்க வேண்டியது தான். இன்றைக்கி லஞ்சே அதுதான். இப்போ டைம் வந்து 11:30 ஆகுது. எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டேன். எல்லாம் எப்படி கட் பண்ணலாம் அப்படியே கூட எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ்லாம் கொடுக்கேன். இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு, நியூலி மேரிடு கப்புள்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக சமைக்க ஆரம்பிக்கிங்க இப்போ தான் அப்படின்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி மந்த் லாஸ்ட்டில் நம்மள்ட்ட வெஜிடபிள்ஸ் ஸ்டாக்லாம் கம்மியாக இருக்கும்போது அந்த மாதிரி டைம்லேயும் இந்த ரெசிபி வந்து நமக்கு ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. நம்ம அதை இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹேடன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹேடன் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக மொபைல் ட்ரைபாட் எடுத்து வச்சா அதை வச்சு ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான். அவங்கிட்டேருந்து அதை வாங்கிட்டு எப்படியாவது சமைக்க ஆரம்பிக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய், தக்காளி எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கொத்தமல்லி இலையெல்லாம் என்கிட்ட வீட்டில் இருந்ததை நல்லா க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை இலையெல்லாம், ஆனியனும் தேவையானதை எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் எக்கு, எக்கு வந்து 6 எக்காக இருக்குது. இதுலேருந்து நம்ம 3 எக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சைடில் ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதில் வேஸ்ட்லாம் போடும்போது நம்மளோட தரம் வந்து ரொம்ப அழுக்காகாது, க்ளீனிங்க்கு ஈஸியாக இருக்கும். ரைஸ் வந்து ஃபஸ்ட்டே அடுப்பில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் மிக்ஸ்டு ரைஸுக்கு ரைஸ் நல்லா ஆறி அழகாக இருக்கும். ஆனியன் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் வேறு இப்போ ரொம்ப ரேட்டாக இருக்குது. ஆனாலும் நல்ல ஆனியன் கிடைக்க மாட்டேங்குது. இப்படி கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி தான் ஆனியன் கிடைக்குது. இங்கே இப்போ நல்ல சுத்தமான ஆனியன் வந்து ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது. ஆனியனை கொஞ்சம் மீடியம் சைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன், ரொம்ப பொடியாக கட் பண்ணலை. நெக்ஸ்ட் இப்போ வெண்டைக்காய், வெண்டைக்காவை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வெண்டைக்காய் வந்து வேகும். பெருசு பெருசாக கட் பண்ணுறத விட மெல்லிசாக கட் பண்ணால் குக்கிங் டைமும் கம்மியாகும். எல்லா வெஜிடபிளும் கட் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பேச்சுலர்ஸாக இருக்கீங்க அல்ல நியூலி மேரிடு கப்பல் அல்லது குட்டி பேபிஸ் இருக்காங்கன்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி கட் பண்ணி மொத்தமாக வச்சுக்கோங்க. அப்போ சமைக்கும் போது அடுத்தடுத்து போட்டு ஈஸியாக சமைச்சிடலாம். ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி முதல்ல மஞ்சள் தூள், அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டிருக்கேன். இந்த பொடி மட்டும் கருக விடாமல் உடனே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கருகுனா அந்த ரெசிபி வந்து ஃபுல்லாகவே கருகின மாதிரி ஸ்மெல் வரும். அதனால் கருக விடாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வெண்டைக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் அழகாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். அதோட வெண்டைக்காய் பொரியலை ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கடுகு ஃபஸ்ட்டு போடுதோம். கடுகுலாம் நிறைய போடும்போது மிக்ஸ்டு ரைஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக நறுக்கி போடுவேன். அப்போ அதை எதை யாரும் சைடில் எடுத்து வைக்காமல் அப்படியே சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி போட்டு கொஞ்ச நேரம் வதக்கின பின்பு 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய், 1 ஸ்பூன் உப்பு எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்குள்ள முட்டை இப்போ முட்டை சாதத்துக்கு ரெடி பண்ண போகிறோம். முட்டையில் நீங்கள் பாருங்கள், எக்ஸ்பைரி டேட்டும் ஒரு சீல் மாதிரி அடிச்சிருப்பாங்க. எல்லா முட்டையிலையும் போட்டிருப்பாங்க. சீல் இல்லாத, இது இல்லாத அந்த முட்டையெல்லாம் எடுத்துக்கிடவே மாட்டாங்க. இதுக்கு எக்ஸ்பைரி டேட் என்ன போட்டிருக்காங்கன்னா 12/11/19. மூணு மாதம் அளவுக்கு எக்ஸ்பிரி டேட் போட்டிருக்காங்க. நான் எப்பவுமே முட்டையை தனியாக உடச்சிக்கிடுவேன். ஏதாவது முட்டை ஒருவேளை ஸ்பாயிலாக இருந்ததுன்னா நம்ம உள்ள அப்படியே டைரெக்டாக உடச்சி போட்டால் சரிப்படாதுல. அதனால் ஒவ்வொரு முட்டையாக இப்படி உடச்சிட்டு இப்போ நம்ம உடச்ச முட்டையெல்லாம் முட்டை சாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா வெந்து உதிரி உதிரியாக வரணும். அப்போ தான் முட்டை சாதத்தில் பச்சை வாடை எதுவும் முட்டை வாடை எதுவும் அடிக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி உதிரியாக எடுத்துக்கணும். தக்காளியும் முட்டையும் நல்லா வெந்துடணும்.
ஆனியன் மட்டும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணனால அது வாயில் கடிப்பட்டுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரிசியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அரிசி போட்ட பின்பு சிம்மில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் வைக்கணும். அப்போ தான் நல்லா மசாலா உள்ளே இறங்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொத்தமல்லியும் நல்ல மிளகும் போட்டு கடைசியாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சா ரொம்ப சுவையான முட்டை சாதம் ரெடி. 50 ரூபாயில் நமக்கு கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். குவைத்தில் 100 ரூபாய்க்கு நம்மளால் இதே மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் நம்மளால் பண்ண முடியும். சுனிதா கப் வந்த மாதிரி இங்கே ட்ரை பண்ணால் என்ன எப்படி இருக்கும் அந்த கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் நான் இங்கே குவைத்தில் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரையல் முயற்சி தான் இது. நல்லாவே சூப்பராக சக்ஸஸ் ஆகிட்டு 100 ருபீஸில் சமைச்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி வேறு ஏதாவது ஒருத்தங்களோட இதை நம்ம எடுத்து பண்ணணுன்னா நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அவங்களோட ரெசிபீஸ் அல்லது அவங்களோட சேலஞ்சஸ் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதை ட்ரை பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம், நம்ம சேனலில் ரெடியாக இருக்கோம். இதே மாதிரி வெரைட்டி ரைசஸ் ரெசிபி, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் என்னமோ 1 பை 1 நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்டருந்து பாய் பாய் சொல்கிறது ஸ்னேஹா. பாய் பாய், பி ஹாப்பி.